வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் எல் சிலக்கடை சென்னை போரூரில் இருந்து புரட்டாசி மாதம் வந்துருச்சு எல்லாருமே பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சாச்சு சனிக்கிழமைன்னா கண்டிப்பா தலிகை போடணும் படையல் போடணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நேரத்துல பெருமாள் விக்கிரகமா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க இவ்வளோ நாள் பெருமாள் விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பிருந்து வாங்க வாங்க முடியாம இருக்கிறவங்க கூட வந்து வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்காகவே பெருமாள் விக்கிரகம் அவ்வளோ விக்கிரகம் விளக்கு கடைக்கு வந்திருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு உயரத்துல இருந்து நாலடி உயரம் வரைக்கும் நம்ம விளக்கு கடையில பெருமாள் இருக்காரு அது தவிர சங்கு சக்கர நாமம் நிறைய கலெக்ஷன்ஸும் புதுசு புதுசா வந்திருக்கு வாங்க இப்போ நாம பதிவு போகலாம் நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க இருக்கிறது காப்பர்ல இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்பவே குட்டியா சின்ன சைஸ்ல இருந்து அதாவது எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான் வேணும் அப்படின்றவங்க காப்பரில் எடுக்கிறது பெட்டர் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு சின்ன சைஸ்லயே ரொம்ப அழகாவும் திருத்தமாகவும் வந்திருக்கும் இந்த பெருமாளே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் இருக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட எனக்கு வேணும் அப்படின்னீங்கனாலும் இருக்காரு ஸ்ரீதேவி பூதேவியோட அழகா திருவாட்சியோடயே இருக்காரு பெருமாள் அவ்வளோ குட்டியில அழகா செய்ய முடியுமான்ற மாதிரி இருக்கும் கருடாழ்வார் உட்கார்ந்துருப்பாரு அவ்வளோ அழகா இருக்கும் பீடம் அந்த திருவாச்சியை கூட தனியாக கழட்டிக்கலாம் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பஞ்சுலோகத்துலேயும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட மூணு இன்ச்சு உயரத்தில் குட்டி சைஸ் இருந்தாலும் அவ்வளோ திருத்தமாக அழகாக பண்ணியிருக்காங்க அது மாதிரியா பெருமாள் வந்து ஆறு இன்ச்சில் பஞ்சு இருக்கார் பித்தளையில் ரொம்ப சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குட்டியாக அழகாக ஏக பீடத்தில் இருக்கிற மாதிரி பெருமாள் தாயாரோடு இருக்காங்க பெருமாள் மட்டும் சத்யநாராயண பெருமாளா வேணும் அப்படின்றவங்களும் வாங்குறாங்க பொதுவாகவே பெருமாள் அப்படின்னாலே ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதி பெருமாள் தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க சங்கு சக்கரம் நாமம் வந்து பெரிய நாமம் வச்சு அதுக்கு நடுவில் பெருமாள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஏக பீடத்தில் தான் பார்க்குறோம் நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக இது வாங்கி கொடுக்குறாங்க பெருமாளாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்காக கிஃப்ட்டுக்காகவும் இது வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப அழகாவும் இருக்கும் ஏன்னா சங்கு சக்கரம் நாமம் அப்படிங்கிறதே பெருமாளை தான் நம்ம அப்படிதான் ஞாபகப்படுத்தும் அதுவும் அந்த நாமத்துக்கு நடுவுல பெருமாள் அவ்வளோ அழகா நிக்கிறது வந்து இந்த விக்கிரகத்தோட சிறப்பு அம்சமா இருக்கு அவ்வளோ அழகா ஒரு அஞ்சு இன்ச்சு உயரம் அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு அகலம் வரும் இப்போ இந்த புரட்டாசி மாசத்துக்காகவே புதுசா வந்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட எட்டு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட அவ்வளோ தெளிவா இருக்கும் நம்ம காப்பர்ல சின்னதா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடம் கூட அந்த காப்பர்ல வர்ற பீடம் மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அவ்வளோ அழகா அந்த பீடம் திருவாச்சி அந்த திருவாச்சியில பாத்தீங்கன்னா தசாவதாரம் ஃபுல்லாவே இருக்கும் தசாவதாரம் பத்து அவதாரங்களையும் அந்த திருவாச்சியிலே கொண்டு வந்திருப்பாங்க அந்த திருவாச்சியை தனியாக கலட்டவும் முடியும் இந்த பெருமாள் தயாரை தனித்தனியாக எடுத்துக்கவும் முடியும் நம்ம இப்போ அபிஷேகம் பண்றோம் திரும்ப நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதை பண்ண முடியும் அந்த பீடம் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஒரு நல்ல ஒரு மலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பூவில இருந்து வந்த ஒரு பீடம் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் எல்லாத்தையுமே தனித்தனியாக கலட்டிக்க முடியும் ஏன்னா அது ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான் அப்படின்றதுனால திருவாச்சியோடு சேர்த்து இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு டு ஒம்பது இன்ச்சு இவரோட உயரம் வரும் சாமியோட உயரம் அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலரை இன்ச்சு உயரம் இருப்பார் பெருமாள் திருப்பதி சீனிவாச பெருமாள் வந்து பஞ்சலோகத்தில் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காகவே பன்னெண்டு பதிமூணு இன்ச்சு உயரத்தில் இந்த பெருமாளை வர வச்சிருக்கிறோம் பஞ்சுலோகத்தால் செய்யப்பட்ட திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ரொம்ப அழகாக சங்கு சக்கரம் அந்த திருவாச்சியிலேயே வந்து சங்கு சக்கரம் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் இப்போ நம்ம பார்க்குறது இந்த இந்த இதுக்குள்ளே பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு எல்லாமே ரொம்ப அழகழகாக தெளிவாக இருக்கக்கூடிய பெருமாள் அவங்கவுங்க வீட்டு பூஜை ரூம்க்கு ஏற்றாப்புல அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ அழகாக அந்த பீடமாக இருக்கட்டும் அவர் நிற்கிற அந்த பூசாவில் அவர் கழுத்தில் போட்டிருக்கிற நகை எல்லாமே அவ்வளோ அழகாக திருத்தமாக பண்ணியிருப்பாங்க பன்னெண்டு இன்ச்சு இந்த பெருமாளோட உயரம் ஒவ்வொரு பெருமாளாக காட்டுறத விட நீங்கள் இப்போ பார்க்கலாம் இவ்வளோ சைஸஸ் இவ்வளோ இது இருக்குது ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அல்லது நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இதில் இருக்கிற எல்லா பெருமாளுமே உங்களுக்கு அதுலேயுமே கிடைப்பார் ஈஸியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட சைஸ் என்ன வேணும்னு சொல்லிடணும் கரெக்டாக எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ஃபோட்டோ அனுப்புவாங்க நாம் இன்றைக்கி பார்த்தேன் இந்த பெருமாள் விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் பெருமாள்னு ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும் எல்லா பெருமாளையும் காட்டும் நீங்கள் ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன சைஸில் இருக்குது என்ன அதோடய அகலம் என்ன அது மாதிரி அதோடய வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலுமே அந்த இதுலேயே உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருப்போம் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க நம்மளுடைய விளக்கு கடையோட வாட்ஸ்அப்க்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் காலையில பத்து இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுடைய என்கொயரிக்கு ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்